வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே வந்து December 19 மண்டே மார்க்கெட். லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ட்ரெண்டையும் கால்ஸும் வந்து ஜென்ரேட் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் டெய்லி நமக்கு கேண்டில் மூமெண்ட்டை அந்த பிரேக் அவுட்டை பார்க்கும். ஒன்ஸ் அந்த பிரேக் அவுட் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கலரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு கால் வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இன்றைக்கி டேயில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 135.40 இந்த டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப ஒரு ஃப்ளாட் மொமெண்டமில் ஒரே ப்ரைஸில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் போயிட்டே இருந்தது. சடனாக ஒரு 2 கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா அப்பர் சைடில் ரைஸ் ஆகி ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது. உடனே நமக்கு இந்த சார்ட் என்ன சொல்லுது அப்படின்னா மார்க்கெட் மேலே ஏறப்போகிற மாதிரி இருக்குது அப்படின்றத இன்டிமேட் பண்ணுது. ஸோ அதை ஒரு க்ரீன் கலர் கேண்டிலாக ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, க்ரீன் கலர் ஒரு பை ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அடுத்து என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட் எங்கே எய்ம் பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுக்கலான்ற மாதிரி கம்ப்ளீட்டான ஒரு கால் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் ஜென்ரேட் ஆகிட்டு வருது. ஸோ 43,444 தான் நம்ம என்ட்ரி பாயிண்ட். ஓகேங்களா, ஃபஸ்ட் டார்கெட்டே நமக்கு ஒரு 105 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. 43,553 எப்படின்னா 109 பாயிண்ட் ஷோ பண்ணுது. ஓகேங்களா, அடுத்து செகண்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா இதனுடைய டபுள், கீழே இருக்க ரெட் கலர் லைன் தான் ஸ்டாப் லாஸ் லைன். நமக்கு தேவை மார்க்கெட்டில் மூவ்மெண்ட், நல்லா மூவ் பண்ணக்கூடிய எந்த ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் சரி மேக்ஸிமம் நம்ம அப்ளை பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸ்டாக் மூவ் பண்ணாலே போதும் தான். ஓகேங்களா, ஒரு சிம்பிளான கான்செப்ட் வந்து அதுதான். நமக்கு அப்படி ஃப்ளாட் மொமெண்டமாக போய்கிட்டு இருந்த ஒரு சுச்சுவேஷனில் 140 அப்புறம் ட்ரெண்டு மாறுது, டக்குன்னு மார்க்கெட் ஒரு பிரேக் அவுட் ஆகுதுன்றத இன்டிமேஷன் கொடுக்குற காண்டி தான் நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆகிருக்கு. கால் ஜென்ரேட் ஆகிட்டு நமக்கு ஒரு 1 hour மேலே ட்ரேடிங் வந்து போச்சு. லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் பாருங்கள், நமக்கு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்ததில் தான் ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைஸ் ஆகி ஃபஸ்ட் ஆர் அட் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணுது. 110 பாயிண்ட்டுக்கு மேலே மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. மார்க்கெட் பாருங்கள், கால் ஜென்ரேட் ஆன ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் நமக்கு ஃப்ளாட் மொமெண்டம் அப் அண்ட் டவுன் ரேலி போச்சு. அதுக்கடுத்து மார்க்கெட் தொடர்ச்சியாக பாசிட்டிவ் சைடில் புல்லிஷ் மொமெண்டமில் டார்கெட் ஒன் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் 43,000 கால் ஆப்ஷன் சார்ட். டைரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆப்ஷன் சார்ட் வச்சு இதில் கால்ஸ் பார்க்குறனாலும் பார்த்துக்க முடியும். இந்த ஆப்ஷன் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 457 பை கால் ஜென்ரேட் ஆகி 530 வரைக்கும் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் இந்த சார்ட்டு டெய்லி வேணும், இந்த மாதிரி ட்ரெண்டை தெரிஞ்சுக்கணும், கால்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி இந்த மாதிரி ஜஸ்ட் வாட்ச் பண்ண போகிறீங்க, அதில் கால்ஸ் வரும், அதை பார்த்து ஆர்டர் மட்டும் போட போகிறீங்க. மேனுவல் ட்ரேடிங் பண்ண முடியலன்னா ஆட்டோ ட்ரேடிங்கும் பண்ணிக்க முடியும். சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன்னு மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.